அரபு அமீரகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். அமீரகத்தில் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த ஐக்கிய அரபு அமீரகம் பல சுகாதார முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அமீரகத்தின் மற்ற பகுதிகளிலிருந்து அபுதாபிக்குள் நுழைய பூஸ்டர் டோஸ் போட்டிருக்க வேண்டும் என்பது தற்போது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. உங்களின் அனைத்து கொரோனா சோதனை முடிவுகளுக்கான அமீரகத்தின் அதிகாரபூர்வ செயலியான அல்கோஷன் ஆப்பின் சமீபத்திய புதுப்பிப்பில் அபுதாபி மற்றும் அபுதாபியின் பெரும்பாலான பொது இடங்களுக்குள் நுழைய அனைத்து வகையான கொரோனா தடுப்பூசிகளுக்கும் பூஸ்டர் டோஸ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அபுதாபி தனது அதிகாரபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அனைத்து வகையான தடுப்பூசிகளுக்கும் பூஸ்டர் டோஸ் கட்டாயம் தேவை என்றும் அல்கோஷன் ஆப்பில் கிரீன் பாஸை தொடர்ந்து பராமரிக்க தடுப்பூசியின் இரண்டாவது டோஸினை போட்டு 6 மாதங்கள் ஆகிவிட்டால் இப்போது உங்களுக்கு பூஸ்டர் டோஸினை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று தெரிவித்துள்ளது. மேலும் வைரஸ் அறிகுறிகளின் அபாயத்தை குறைப்பதற்காக குறிப்பாக நோய்வாய்ப்படுவதை குறைக்க நாட்டில் உள்ள பொது சுகாதார ஊழியர்கள் தடுப்பூசிகளை போட்டுக்கொள்ளுமாறு மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒரு நபர் பைசர் பயோ என்ட்ரக் பூஸ்டர் டோஸை எடுத்துக் கொண்டாலும் கடைசியாக தடுப்பூசி போட்டுக்கொண்டு 6 மாதங்கள் ஆகிவிட்டால் அந்த நபர் மற்றொரு பூஸ்டர் டோஸ் எடுக்க வேண்டும் என்று அல்கோஷன் ஆப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது குறித்து அல்கோஷன் ஆப்பில் பச்சை நிறத்தை பராமரிக்க உங்கள் பூஸ்டர் டோஸ் விரைவில் பதிவு செய்யலாம் என்று தெரிவித்துள்ளது. மேலும் கடந்த ஆண்டில் ஆகஸ்டில் அபுதாபி அரசாங்க ஊடகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 6 மாதங்களுக்கு முன்பு ஜீனோஃபார்ம் தடுப்பூசியை முழுமையாக போட்டுக்கொண்ட குடியிருப்பாளர்கள் கட்டாயமாக பூஸ்டர் டோஸ் எடுக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உலகின் மிகப்பெரிய மற்றும் உயரமான கண்காணிப்பு சக்கரமான அயன் துபாய் மறு அறிவிப்பு வரும் வரை மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மோசமான வானிலை காரணமாக அயன் துபாயை இயக்குவது பாதுகாப்பானது அல்ல என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முன்னதாக அமீரகம் முழுவதும் பலத்த காற்று காரணமாக கடல் கொந்தளிக்கும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் அலைகள் 10 அடி உயரத்தில் எட்டும் என்றும் கணித்திருந்தது. இதனால் மணலும் தூசியும் பறக்கும் என்பதால் வாகன ஓட்டிகள் கவனமாக செல்ல வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அயன் துபாய் பாக்ஸ் ஆபீஸில் டிக்கெட்டை வாங்கினால் வாங்கப்பட்ட டிக்கெட்டுகள் 7 நாட்களுக்கு அதாவது ஜனவரி 28 வரை செல்லுபடியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அபுதாபி பிக் டிக்கெட் நடத்திய வாராந்திர மின்னணு டிராவில் பெஞ்சமின் ஜான் என்ற இந்தியர் 250,000 திராம்ஸ் வென்றுள்ளார். அபுதாபியில் வசிக்கும் இவர் 3 ஆண்டுகளுக்கு மேலாக தனது அதிர்ஷ்டத்தையும் முயற்சியும் செய்ததாகவும் இறுதியாக வெற்றி பெற்றதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 40 மாதங்களாக டிக்கெட்டுகளை வாங்கிய நிலையில் இன்று நான் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பிரபல அமீரக டிராவின் ஒவ்வொரு டிக்கெட்டின் விலையானது 500 திராம்ஸ் என்றும் 2 டிக்கெட்கள் வாங்கினால் பங்கேற்பாளர்கள் 3 டிக்கெட்டை இலவசமாக பெறுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜான் தற்போது வென்றுள்ள 250,000 திராம்ஸ் பரிசு தொகையுடன் சேர்த்து பிப்ரவரி 3 தேதி நடைபெறும் டிராவில் மெகா பரிசு 22 மில்லியன் திராம்ஸ் ஆகவும் 2ம் பரிசு 1 மில்லியன் திராம்ஸ் ஆகவும் மற்றும் 3வது பரிசுகளை வெல்லும் வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஷார்ஜாவில் நடந்த சாலை விபத்தில் வங்கதேச கர்ப்பிணி பெண்ணும் அவரது 9 வயது மகளும் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார்கள். கர்ப்பிணி பெண்ணும் அவரது கணவரும் அல்காசிம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார்கள். குழந்தை 9 மணியளவில் அல்குவைத் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்நிலையில் கர்ப்பிணி பெண்ணும் அவரது 9 வயது மகளும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார்கள். இந்த விபத்தில் உயிரிழந்த பெண்ணின் கணவரும் அவரது 3 குழந்தைகளும் லேசானது முதல் பலத்த காயம் ஏற்பட்டதாகவும் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. குழந்தைகளில் ஒவ்வொருவருக்கும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றும் மருத்துவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த சம்பவம் குறித்து அல்கார்ப் காவல் நிலைய அதிகாரிகள் விசாரணையை நடத்தி வருகிறார்கள். அபுதாபியில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளது. அபுதாபியின் முசஃபா பகுதி மற்றும் சர்வதேச விமான நிலையத்தில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஜனவரி 17 தாக்குதல்களை நடத்தியுள்ளார்கள். அமீரகத்தின் வெளியுறவு மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு அமைச்சகம் இது குறித்து கூறுகையில்
இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் சுப்பிரமணியன் ஜெய்சங்கரிடமிருந்து தொலைபேசி வாயிலாக பேசியதாகவும், அமெரிக்கத்தில் உள்ள சிவில் பகுதிகளில் மீது பயங்கரவாதத்தை ஹவுத்தி போராளிகள் நடத்திய பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். அமெரிக்க மக்களுடன் இந்தியாவின் முழு ஒற்றுமையை அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் இரு நாடுகள் பகிர்ந்து கொள்ளும் வலுவான ஒற்றுமையும் அவர் ஏற்றியுள்ளார். இந்த கோழைத்தனமான பயங்கரவாத செயலில் பலியானவர்களுக்கு இரங்கல் தெரிவித்த அவர், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய விரும்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கத்தில் நிலவி வரும் மோசமான வானிலை காரணமாக குளோபல் வில்லேஜ் வெள்ளிக்கிழமை மூடப்படுவதாக அறிவித்திருந்தது. அதிவேகத்துடன் காற்று வீசுவதால் தேசிய வானிலை ஆய்வு மையத்துடன் ஒருங்கிணைந்த இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அமெரிக்கம் தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கைகள் பார்வையாளர்கள் மற்றும் குழுக்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை உறுதி செய்வதற்காக ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் சனிக்கிழமை 22 மாலை 4 மணி முதல் பார்வையாளர்களுக்கு வரவேற்க மீண்டும் திறக்கப்படும் என்றும் கூறப்பட்டிருந்தது. மேலும் ஐக்கிய அரபு அமீரகம் முழுவதும் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும், கடல் அலைகள் 10 அடி உயரத்தை எட்டும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நாடு முழுவதும் தூசி புயலுக்கான எச்சரிக்கைகளும் வெளியிடப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கத்தில் 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலையானது 209 திராம்ஸாக இருக்கிறது. அதேபோல் 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலையானது 222.50 திராம்ஸாக இருக்கிறது. அமெரிக்கத்தில் 1 கிராம் வெள்ளியானது 2.95 திராம்ஸாக இருக்கிறது. அமெரிக்கத்தில் உள்ள 1 திராம்ஸ் ஆனது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி 20.12 ரூபாய் இருக்கிறது. அதேபோல் அமெரிக்கத்தில் உள்ள 1 திராம்ஸ் ஆனது ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு 52.21 ரூபாய் இருக்கிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 2921 பேருக்கு COVID-19 வழக்குகள் பதிவாகியுள்ளது. இங்கு மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 819,866 இருக்கிறது. இன்று மட்டும் புதியதாக 1,251 பேர் குணமடைந்த வீட்டிற்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில், இங்கு மொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 765,982 இருக்கிறது. இன்று மட்டும் 3 பேர் மரணமடைந்ததாகவும், இங்கு மொத்தமாக மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 2,207 இருக்கிறது என்று அமீரகத்தின் பொது சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.